தமிழகத்தில் விஷ விதைகளை தூவி அது மரமாக்கி அதன் அடியிலேயே உட்கார்ந்து குளிர்காய நினைக்கக்கூடியவர்கள் பாஜகவினர். தூத்துக்குடியில் கனிமொழி எம்பி பேச்சு. தூத்துக்குடியில் தேவேந்திர குல வேளாளர் அரசியல் எழுச்சி மாநாடு இன்று நடைபெற்றது. இதில் திமுக துணை பொதுச் செயலாளரும் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கலந்து இதனை தெரிவித்தார். தேவேந்திர குல மக்கள் முன்னேற்ற பேரவை சார்பில் தேவேந்திர குல வேளாளர் அரசியல் எழுச்சி மாநாடு தூத்துக்குடி விவிடி சிக்னல் அருகே நடைபெற்றது. தேவேந்திர குல மக்கள் முன்னேற்ற பேரவைத் தலைவர் எஸ் ஆர் பாண்டியன் தலைமையில் இந்த மாநாட்டில் திமுக துணை பொதுச் செயலாளரும் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி எம்பி, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன், மாநகராட்சி மேயர் ஜெகன், மே 17 இயக்க ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள். இம்மாநாட்டில் கனிமொழி எம்பி பேசுகையில், பாஜக நம்மை உணர்ந்து கொள்ளவோ புரிந்து கொள்ளக்கூடிய இயக்கம் இல்லை. நம்மிடையே பிளவுகள் இருந்தால் கூட அதை அதிகப்படுத்தி இங்கேயே இருக்கக்கூடிய அமைதியை குறைக்கக்கூடிய வகையிலேயே ஜாதியின் பெயரால், மதத்தின் பெயரால் நம்மை பிரித்து வன்முறைகளை உருவாக்கி அந்த வன்முறை அரசியலிலே அவர்களுக்கு என்று ஒரு இடத்தை பிடித்துக் கொள்ள துடித்துக் கொண்டிருப்பவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிஜேபி ஆட்சியில் பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை சமூகங்களுக்கு இந்த ஆட்சி என்ன செய்திருக்கிறது என்பதை நீங்கள் கேட்க வேண்டும். இந்த பகுதியிலேயே மழை வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதிக்கு மத்திய நிதியமைச்சர் வருகிறார். இங்கே இருக்கக்கூடிய இடங்களையெல்லாம் பார்வையிட அழைத்துச் செல்கின்றோம். ஆனால் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நமக்கு ஒரு ரூபாய் கூட மத்திய அரசு நிதி வழங்கவில்லை. அவர்களுக்கு நம்மை பற்றி கவலை இல்லை. தமிழகத்தில் விஷ விதைகளை தூவி அது மரமாக்கி அதன் அடியிலேயே உட்கார்ந்து குளிர்காய நினைக்கக்கூடியவர்கள்தான் அவர்கள் என தெரிவித்தார். நம்ம பற்றி கவலை இல்லை. அப்படி கவலைப்பட்டிருந்தா இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு அந்த ஒன்றிய அரசாங்கம் நிவாரணத்திற்கு 1 ரூபாயாவது கொடுத்துருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் 1 ரூபாய் கூட கொடுக்கல. இவங்க நம்மளை பற்றி கவலைப்படுவாங்களா, அக்கறையோடு நடந்து கொள்வார்களா என்றால் இல்லை. அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய நச்சு விதைகளை மதத்தின் பேரால், ஜாதியின் பேரால் இங்கே விதைத்து அந்த மரங்களுக்கு அடியிலே உட்கார்ந்து குளிர்காய நிறைக்கக்கூடியவர்கள் தான் அவர்கள்.